பிரசாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா 50வது படம் அனுந்தாங்கண்ணு. ஸோ பிரசாந்த் சார் வந்து புது நடிப்புன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து 50வது படம் எடுக்கும் போதே வந்து பார்த்து பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஹிந்தியில் வந்து நல்லா வந்து படம் ஹிட்டு. அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, சிம்ரன் பின்னி எடுக்க அப்படின்னு அந்தகன் படத்தை அமக்கலம் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பிரசாந்த் சார், சிம்ரன் மேடம் எல்லாம் நடிச்சிருந்தா கூட கதை தான் ஹீரோ. கதை திரைக்கதை இந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து அது ஹிந்தியில் அவங்க எப்படி திருஷ்யம் மலையாளத்தில் ஒரிஜினலோ அதே மாதிரி இந்த படம் வந்து அந்தகான் வந்து ஹிந்தி வெர்ஷன். ஹிந்திலலாம் ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு, இது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. மலையாளத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு, இது இப்போ இந்த கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, படம் பார்க்கலாம். படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். படம் அந்தகான் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா வந்து அந்தகத்தில் பண்ணார். பிரம்மன் சொல்லிட்டு மலையாளத்தில் வந்து பிருத்திவிராஜ் பண்ணார். தமிழில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்படிலாம் நடிப்பாங்க. பிகாஸ் இட் வாஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட் ஜான்ராலே. பாட்டில் விஜய் சேதுபதி மாதிரி இருக்குது. கார்த்திக் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் நாயகன் கார்த்திக் சார், அவர் ரொம்ப நல்லா இருக்கு. இடையே சிம்ரன் கேரக்டர் எப்படி இருக்கு? படம் ரீமேக் மாதிரி இருக்கா இல்ல படம் எப்படி இருக்கு? படம் ரீமேக் மாதிரி இருக்கா இல்ல படம் கார்த்திக் எப்படி பண்ணிருக்காரு? நவரச நாயகன் கார்த்திக் படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கட்டுங்க? கார்த்திக் எப்படி பண்ணிருக்காரு? நவரத் நாயகன் கார்த்திக் சார், அவர் ரொம்ப நல்லா இருக்கு. இடையே சிம்ரன் கேரக்டர் எப்படி இருக்கு? படம் ரீமேக் மாதிரி இருக்கா இல்ல படம் எப்படி இருக்கு? படம் ரீமேக் மாதிரி இருக்கா இல்ல படம் மாதிரி?
படம் கார்த்திக் எப்படி பண்ணிருக்காரு நவரத் நாயகன் கார்த்திக் படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்காரு சாக்லேட்க்கு அப்புறம் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு ஷாக்குக்கு அப்புறம் ஷாக் படம் எப்படி ப்ரோ பிரசாந்த் எப்படி பண்ணியிருக்கா ப்ரோ இல்லை பிரசாந்த் கேரக்டர் எப்படி இருக்கு ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கு இனி தியாகராஜன் எப்படி டேரக்ட் பண்ணியிருக்கா அம்மா தயாரிக்க அப்பா படைக்க மகன் நடிக்க சிம்ரன் பின்னி எடுக்க அப்படின்னு அந்தகன் படத்தை அமக்கலம் பண்ணியிருக்காங்க சூப்பரு என்டர்டைமிங்கான படம் மறுபடியும் ஒரு கம்பேக்கு எனக்கு ஜோடி அதாவது அந்தகன் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியல முன்னாடி அந்தகன் படம் ஓடினாலும் பின்னாடி ஜோடி படம் ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் ஜோடி அந்த பக்கம் அந்தகன் அப்படின்னு இந்த பாப்பாவோட பிரியா பாப்பாவோட உட்காந்து படம் பார்த்தாரு பிரசாந்த் அண்ணன் படம் நல்லா இருக்கு ரொம்ப கதையில கதையில வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஆல்ரெடி இந்த படம் வந்து அர்த்தத்தோம் இல்லையா ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி படம் தமிழ்லையும் கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கணும் என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள் ஸ்டாப் டாப் ஸ்டார் தான் அந்த பேரை கொண்டு நம்ம பிரசாந்த் அண்ணன் படம் சூப்பர் 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 ஐயோ அடி நடிப்பு அடி புள்ளி ஓகேங்களா பின்னி எடுத்திருக்காரு சிம்ரனக்கா பில்லி கேரக்டரில் கலக்கி எடுத்திருக்காங்க அது அவங்கள்ட்டே சொல்லிட்டு தான் வந்தேன் படம் சூப்பரு வேற லெவலு ஓகேங்களா எல்லாமே இருக்குது கதையில் கதை வந்து டிஃப்ரெண்டான கதை தான் ஏற்கனவே சக்ஸஸ் பண்ணுற கதை எடுத்திருக்காங்க 50வது படம் பிரசாந்த் அண்ணாவுக்கு கண்டிப்பாக அவர் அதாவது 90ல் வந்து 9 வருஷத்துலேயே 25 படத்தை 25வது படம் ஜோடி வெற்றி படத்தை கொடுத்தாரு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்துட்டார் உண்மையுமே அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்கு தமிழ் சினிமா உலகம் என்றைக்குமே நம்ம தமிழ் நடிகர்களை கைவிடக்கூடாது டாப் ஸ்டாருக்கு மிகப்பெரிய வாழ்த்து ஆமாம் அதான் அந்த ஜோடியில் வந்து லவ்வரு ஜோடியில் வந்து லவ்வரு இதில் வந்து வில்லி ஓகேங்களா அதனால் ரெண்டு பக்கம் சொல்லி அவர் வந்து ரெண்டு பக்கம் உக்காந்து எடுத்திருந்தார் இந்த பக்கம் ஜோடி பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த பக்கம் அந்த தூரம் அந்தகன் பார்த்த மாதிரி இருக்குது படம் சூப்பர்ண்ணா ஓகேங்களா ஆமாம் இதில் ரெண்டு பாட்டு இருக்குது என் தம்பி ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்கிறாப்படி எல்லாமே பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ரெண்டு பாட்டு தான் இருக்குது இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேவா டைரக்ஷன் வந்து பின்னி எடுக்கிறாரு சார் ஆனலகன் ஃபஸ்ட்டு சார் ரெண்டாவது அந்தகன் சார் ஆனலகன் அந்த காலத்தில் நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு 4 கோடி ரூபா எடுத்துட்டீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு இது 7வது படம் ஓகேங்களா மிகப்பெரிய வெற்றி தான் வெற்றி 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 ஓகே அதான் மியூசிக் தான் ஜிவி பிரகாஷ் கலக்கி எடுத்துருச்சு ரெண்டு படம் ஓகேங்களா சூப்பர் என்னப்பா ஆமா சைகோ த்ரில்லிங்கி எல்லாமே கலந்து இருக்குது ஓகேங்களா இது கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே நம்ம என்டர்டெயின்காக பார்க்குறோம் அண்ணன் கம்ப அதாவது ஜிஓஏடிக்கு அப்புறம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு
அப்புறம் அதாவது விஜய் அண்ணாவோட வர்றாரு இல்லையா, இன்னும் 100 படம் கம்ப்ளீட் பண்ணுவாரு, நல்லா இருக்கு படம். ஆமா, கண்ணு தெரியல, அப்புறம் கண்ணு தெரியுது, அப்புறம் கண்ணு தெரியல, அது அப்படியே போயிடுது. ஓகேவா, கதையை சொல்லிட்டா படம் பார்க்க மாட்டாங்க. படம் வந்து சூப்பரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, கார்த்திக் சார் பின்னி எடுத்துட்டாரு. ஒரு ரோல் வந்தாலும் அந்த காலத்துல நம்ம மௌன ராகத்துல வந்த மாதிரி சிம்ரனோட ஜோடியா வராரு, இறந்துடுறாரு. சொல்லிட்டேன், படம் சூப்பரா இருக்கு. ஓகேவா, ரேட்டிங்கா? ஓகே, 10-9. ஓகே, சூப்பர். படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம் படம். அந்தகன் இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா வந்து அந்தகாதனில் பண்ணார், பிரம்மான்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்து பிருத்திவிராஜ் பண்ணார். தமிழில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த படம் இந்தி வெர்ஷன் மலையாள வெர்ஷன்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் சுமாரான படம், அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம். இது தியாகராஜன் வந்து பையனை வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு அந்த கம். ஓகே, தியாகராஜ் சார் இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கினோடனே படம் சூப்பராக இருக்கே, நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அந்த படத்தை வந்து போட்டு பார்க்கும்போது இந்த படத்துலேயே போதுமான ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாவே இருக்குது, நம்ம எதுக்கு இது புதுசாக சீன் பண்ணோன்னு அப்படியே காப்பி கேட் பண்ணிட்டாரு. படத்தை டேரக்ஷனையும் ஜெயிச்சிட்டாங்க, ஃபோட்டோகிராஃபியும் நல்லா இருக்குது, மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. சிம்ரன் ஆக்டிங், பிரசாந்த், சமுத்திரகணி சார், அனிதா விஜயகுமார் எல்லாமே அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணும். இது நவரசக நாயன் அவருக்கு, ஐயோ, அவர் ரோல் சூப்பராக இருக்குது. மௌனராமில் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு பண்ணுறப்பல நல்லா பண்ணியிருக்காப்ல படம். இல்லை, சந்தோஷ் நடன மியூசிக்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, நல்ல சாங்கு. கடைசியாக வந்து சித்து சிசி சாங் பாடியிருப்பாப்புல, ரொம்ப நல்ல சாங்கு, ஒரு தடவை பார்க்கலாம். இது வந்து இது அவருக்கு 50வது படம். ஓகே, 49வது படம் நினைக்கிறேன். இல்லை, 50வது படம் ஆச்சா பிரசாந்த்க்கா? ஓ, பரவாயில்லையே, நல்லா இருக்குது. 50வது படம் அவருக்கு சக்ஸஸ் தான். எப்படி வந்து மகாராஜா வந்து விஜய் சேதுபதிக்கோ, அது மாதிரி அந்தகன் வந்து வில்லி அந்த பர்சனுக்கு வில்லி வில்லி ரோல் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ரன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இதை புதுசாக ஒரு சீன் பண்ணுறது ஈஸி, ஆனால் படத்தை பார்த்துட்டு சீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டப்பட்டது வந்து பிரசாந்த் வந்து இதில் படத்தில் தெரியுது. இல்லை, பர்சனலையும் சிம்ரனும் ஹீரோ ஹீரோயினா படுறது ஒரு அதை மாதிரி விட்டுருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ட்ரீம் சாங் மாதிரி போட்டு ஒரு குத்தாட்ட போட்டோ விட்டுருக்கலாம், அதெல்லாம் பண்ணல. படத்தில் தேவையில்லைன்னு நினச்சிருக்கோம் உங்களை. ஏன்னா குத்து சாங்ஸ் இல்லையாங்கும் போது கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ப்ரோமோ சாங் போட்டு படத்துக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இல்லை, வந்து ஏற்கனவே ஜோடியாக நடிச்சிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லி கேரக்டர் பண்ணுவது கண்டிப்பாக. ஏன்னா இவங்க டாமினேட் பண்ணுவாங்கல்ல, சிம்ரன் வந்து எப்போவுமே நடிக்கிறவங்க கூட இருக்கிறவங்க டாமினேட் பண்ணி தான் நடிப்பாங்க. அதை செஞ்சிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டியாக இருக்குது, ரெண்டு பேரும் வர்ற வெர்ஷன் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அனகொண்டா ஆ சொல்லா, அந்த கண் தான் நான் பார்த்தேன். அந்த கண் தான் கண்ணு தெரியாது, அந்த கண்ணு தெரியாது. எப்பயும் நான் அப்படி தான் இருக்கிறேன். அது கதை போனல, திடீர்னு கண்ணு தெரியுது, திடீர்னு கண்ணு தெரியல. ஃபஸ்ட் ஹாப்பில் லாக் இருந்துருக்கான், செகண்ட் ஹாப் என்ன எத்தனை வராங்க பார்த்தா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், ஹிந்திலேருந்து எரிமல் கொண்டு போகிறோம். ஹிந்திலேருந்து நம்ம பானிபூரியும் இதுவுமே சாப்பிட மாட்டோம். இதை வந்து ஹிந்தி கதையை தான் நம்ம, அவனே நம்மளை வச்சு பெரிய பெரிய ஹீரோ டாப் ஹீரோ ஷாருக்கான நம்ம அட்லியை வச்சு கெஞ்சுனுங்கிறான். இவங்க ஹிந்திலேருந்து படம் எடுத்த விடுமா? இன்னொன்று யாரோட டேரக்ஷன்னா, அவங்க அப்பா தியாகராஜனோட டேரக்ஷன். டேரக்ஷனில் லாக் இருக்கு. மியூசிக் இந்த படத்துக்கு பணம் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நம்ம 50%லேருந்து 70% தூங்கி மியூசிக் பெருசாக தரல. இன்னொன்று, சிம்ரனுக்கு சமுத்திரக்கணி ஹீரோன்றப்ப தான் எனக்கு மனசு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். கள்ள தொடர்பு, அதனால தை சேதத்துக்கு தக்காளி வேறு ஏதோ தொட்டு சாப்பிட்ட மாதிரி, வேறு ஏதோ வடகரி தொட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மியூசிக் பார்த்தீங்கன்னா கூலான வாட்டர் இருக்குல்ல, அதில் நல்லா உப்பு ஒரு பாயிட்டு பிச்சு கொட்டி குடுறான்னு நான் எப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி மியூசிக் சுத்தமாக காண்ட எடுத்துருச்சு. ஆனால் யா பிரசாந்த் சாரை லவ் பண்ணுறேன், மதிக்கிறேன். ஒரு மனித நேயமிக்கும் அது நல்லா வரணுன்றது எல்லாரோட வர வேண்டிய ஒரு ஆள். அவருக்கு இப்படி ஒரு கதை பண்ணால் வேணாம், வேறு யாருக்குனா டேரக்ஷன் கொடுத்துருங்க, அந்த படம் நல்லா இருந்தது அப்படின்ற கதையை எதனா ரெடி பண்ணி பண்ணியிருக்கலாமா? அதையும் இதுக்கப்புறம் தான் போய் ஹிந்தியில் பார்க்கணும். அவன் என்ன கேச்சுக்கிறான் அப்படியா? ஆமாம், நிறைய பேர் போட்டி போட்டி கிடைக்காத படத்தை தியாகராஜன் சார் வந்து வாங்கிட்டாரு. வாங்கி அவரே ஏற்றுட்டு நிறைய டேரக்டர் போட்டி போட்டாங்க, அந்த படத்தை வாங்குறது குட் பண்ணுறாங்க. தியாகராஜன் சார் போட்டி போட்டி சண்டை போட்டு வாங்கிட்டார். இந்த கதெல்லாம் நம்ம ஊரில் இல்லை, கோடம்பாக்கத்தில் ஓனாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த இதுவில் இருக்குது பாருங்க, தொட்டி பெருசாக அந்த வள்ளூர் கோட்டத்தில் அதில் நிறைய கிடக்கும் அந்த கதை. அது இதெல்லாம் போய் போட்டி போட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த கதைலாம் நம்ம மலையாளத்துலேருந்து வாங்கியிருந்தால் கூட இப்போல்லாம் அவங்க கலகுறாங்க. மலையாளத்தில் இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிமாக இருந்த ஃபிலிமாக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இருக்க ஃபிலிம்னா நம்ம போயிட்டே அவங்ககிட்ட அங்கே இங்கே இங்கே வந்து வேற தமிழை தான் கற்றுனு போகிறாங்களே கண்டி, நம்ம ஒன்றும் ஹிந்தி கற்றுன்னு இங்கே சுற்றி நில்லை, புரிஞ்சுங்களா? அதனால் அங்கேருந்து வர கதைக்கு இங்கே சரத்து இருக்குது பெருசாலாம். ஓகே,
இந்த படம் அவர் டைரக்ஷன் பண்ணாம மலையாள டைரக்டர் யாருன்னா யார்கிட்ட கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆக்டிங்லாம் பக்கா, அவரோட சப்பியா அந்த உடம்பு இன்னும் மெயின்டைன் பண்றது, இன்னும் அவர் வந்து ஒரு 40 வருஷம் ஹீரோ படம் நல்லா இருக்குது தலைவரே. ரொம்ப, அதாவது 6 வருஷத்துக்கு பிறகு பிரசாந்த் சார் சிம்ரன் மேடம் சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. பிரசாந்த் வந்து ஒரு நல்ல நடிகர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாருமே 19-20 வயசுலேயே தான் ஒரு நல்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆணழகன், அழகான நடிகர், எல்லா வித்தையும் தெரிஞ்ச ஒரு நடிகர். சமீப காலமாக அவர் படம் வரலைனாலும் ஒரு 6 வருஷம் கழிஞ்சு இந்த படம் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. படம் வந்து இந்த படத்தில் வந்து கதை தான் ஹீரோ. பிரசாந்த் சார் சிம்ரன் மேடம் எல்லாம் நடிச்சிருந்தா கூட கதை தான் ஹீரோ. கதை திரைக்கதை இந்த ட்விஸ்டெல்லாம் வந்து அது ஹிந்தியில் அவங்க எப்படி திருஷ்யம் மலையாளத்தில் ஒரிஜினலோ அதே மாதிரி இந்த படம் வந்து அந்தகன் வந்து ஹிந்தி வெர்ஷன், ஹிந்திலலாம் ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு, இது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. மலையாளத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு, இது இப்போ இந்த கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, படம் பார்க்கலாம். பிரசாந்த் கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். அப்படியே இந்த படத்தில் கொஞ்சம் பேர் நிறைய பேர் பார்த்தா கூட, அடுத்தது 2 மாசத்துல விஜய் சார் படம் வருதுல்ல, விஜய் சார் படம்னா பிரசாந்த் நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அரசியலுக்கு வந்துடுறாப்புல, அதனால அந்த இடத்த பிரசாந்த் பிடிச்சிருவாப்புல. அதான் சூப்பர் ஸ்டார்னு, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பிரசாந்த் தான் ஃபர்ஸ்ட் வந்தாப்புல. விஜய் அஜித்தும் வந்து பிரசாந்த ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ அவங்க அஜித்தும் வந்து வயசாகி போச்சு, இவரு வந்து எங்காவே இருக்காப்புல. சூப்பர் ஸ்டார் எடுத்த மறுபடியும் பிரசாந்த் பிடிப்பாரா? தலைவா, எதுக்கு சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிக்கணும்? நான் என்ன, அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு இடைப்ப சூப்பர் ஸ்டார் தலைவர், அது டாப்பிக்கே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ செம்பருத்தியில் வர்ற டைலாக் வச்சு கேட்குறீங்க. செம்பருத்தியில் பிரசாந்த் என்ட்ரி ஆகி உள்ளே போகும்போது 4 ஃப்ரெண்ட்ஸுங்க உட்காந்துட்டு பேசுவானுங்க, போகிற பக்கம் பார்த்தா இவன் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவான் போல இருக்கேன்னு ஒரு வசனம் இருக்குது, அதை வச்சு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை தலை, அவர் கம்பேக் அவர் வந்தாலே சந்தோஷமான விஷயம். ஏன்னா சூப்பர் ஸ்டார்னா இங்கே ஏற்கனவே நிறைய நடிகர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வரணும், அதுக்கு இன்னும் ஒரு 10-20 படம் பண்ணணும். அவர் திறமையான நடிகர் தான், நல்ல நடிகர் தான். அவரோட படங்கள் இனிமேல் நல்ல நல்ல படங்கள் வந்து அவர் அந்த இடத்த பிடிப்பார்னு நினைக்கிறேன். சிம்ரன் இந்த படத்தில் எப்படி? சிம்ரன் சிம்ரன் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பலம். பிரசாந்துக்கு அடுத்தது இந்த படத்தை, பிரசாந்துக்கு அடுத்ததுங்கிறத விட பிரசாந்தை விட சிறப்பாக நடிச்சிருக்கிறது வந்து சிம்ரன் மேடம் தான். சிம்ரன் மேடத்தோட சீன் எல்லாமே சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது. படம் வந்து எப்படின்னா, படம் முழு படத்தையும் தூக்கி நிறுத்துறது சிம்ரன் தான். கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க தான் அடித்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர், இந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு சிம்ரன் வந்து பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு. மலையாளத்தில் மம்தா மோகன் தாஸ் நடித்தாங்க, ஹிந்தியில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் நடித்தாங்க, அவங்க எல்லாத்தையும் விட சிம்ரன் வந்து இதில் தமிழ் வெர்ஷனில் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிறது, சுமாராக ஓடுறது, ஆவரேஜாக போகிறது எல்லாமே இனிமேல் பார்க்க வர்ற ரசிகர்கள் தியேட்டரில் அவங்க கொடுக்க ஆதரவு பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு படம் பிடிச்சது. 2 மணி நேரம் எனக்கு ஒன்றும், 2 மொழியில் நான் பார்த்தா கூட இந்த இதில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் ஒன்று தப்பாக தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்க முடியும், ஃபேமிலியாக பார்க்கலாம். வேலை வைக்கல இவங்களே, அதை வேலையை
கம்பத்துவேணி சார் போலீஸ் கேட்டப்பில் இருந்து இதில் வந்து என்ன போலீஸில் பண்ணணுமோ சைலண்டாக இருப்பார், ஆனால் ஒய்ஃப் கிட்ட வந்து கம்மின்னு இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரளா பண்ணியிருக்காரு சமுத்திரவேணி சார். இவர் யோகி பாபு ஒரு ஆட்டோ ஓட்டுற கேரக்டர், அதில் வந்து என்னென்னா இவர் பிரசாந்த் சார் கூட்டு போகிறாரு வராரு அந்த மாதிரி ஒரு காம்பி இருக்காரு. பூயார் ஒரு கேரக்டர் தம்பி வந்து பிரசாந்த் சார் வீட்லேயே இருக்காங்க, அப்போ அங்கே கீழே போக வருமோ அந்த கேரக்டர் அவங்க பார்க்குறாங்க. ஊர்வசிங்கம் அவங்க அந்த ஜோசிங் போடுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சுற்றிட்டு வராங்க அந்த கேரக்டர் அவங்க. இதுமாரி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அந்தந்த கேரக்டர் எல்லாருமே. ரவிக்குமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு டாக்டர் கேரக்டரெலாம் வந்திருக்காரு. என்னென்னா அவர் எப்பவுமே என்ன ஒரு பண் இருக்குமோ அந்த பண்ணு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர். படம் எப்படி இருக்கு மொத்தத்தில்? படம் எல்லா படம் சூப்பர் இருக்கும், எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த கேரக்டரில். ப்ளஸ் தியாகராஜ் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு, எல்லாருமே என்னென்ன கேரக்டர் என்னென்ன வரணும் எல்லாமே லொக்கேஷன்லேயும் சரி எல்லாமே அந்த இடம் ஆர்டிஸ்ட்டும் சரி மியூசிக்கும் சரி சாங்கு தான் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோவா இல்லை. சந்தோஷ் சார் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, தனியாக தெரியுதான். ஆ அவர் தான் அவர் தான் நிறைய மூவாக்கி இருக்கார் இந்த படத்தில். அவருடைய கேரக்டர் தான் வந்து படம் ஃபுல்லாக போட்டு வர்றாரு. ஆனால் கூட எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சிம்டின் வந்து ஏழாவது சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? அவங்களை எப்படி ஹீரோ ஹீரோனியாக பார்த்தவங்களாம் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க இந்த கேரக்டர். ஆனால் இந்த இந்த கதைக்கு என்னவோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இவங்க அந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி பண்ண தேவை இல்லை. படம் வந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சின்ன கேரக்டரில் வந்து இப்படியே ஹிட்டான தமிழ் எடுக்கும்போது இங்கே உள்ள ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை? நான் எல்லாருமே பிடிக்கும் சார். சிம்ரன் பிரசாந்தோட காம்போ எப்படி சார் இருக்கு? அதான் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி இதாகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாக அந்த ஒரு விஷயம் வந்து என்னென்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இதாக 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்ச எந்த படமும் இப்போ படம் எப்படி என்ன படம் அந்தகன் அவரோட அம்பரா படம் அந்தகன் அந்தகனை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் வந்து தேட்டர் வெளியில் வந்து பார்ப்பீங்களா இந்த தேட்டரில் அந்தகன் ஓடுது அப்படின்னா அந்த போஸ்டர் பார்த்துட்டு பிளைண்டாக நடிப்பார்ல அதில் என்ன போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதே தான் பார்த்துல அவரோட அப்போ டேரக்ஷன் எப்படி இருக்கு? அதுதான் படம் ஃபுல்லாகவே ஒரு பிளைண்டு தான், பிளைண்டாக மட்டும் தான் பண்ணிக்கிறாரு, மற்றபடி ஒன்றுமே பண்ணல. உங்களுக்கு ஒரு நார்மல் பிளைண்ட் எப்படி இருக்கும்? நார்மல் பிளைண்டு நீங்கள் போய் எங்கே வேணால் பார்க்கலாம், கண்ணு தெரியாத யாராவது இருப்பாங்கல்ல அவங்க எப்படி அவங்கள நீங்கள் பார்க்குறதா இந்த படத்துலையும் பார்ப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பர்ஃபார்மன்ஸ் அதே சீன் தான் இருக்கும் படத்தில். இதே பிரச்சனைக்கு சின்ன நாங்கள் எல்லாருமே வந்து ரோல் வைஸ் நல்லா தான் இருக்குது, ரோல் வைஸ் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணிடுறாங்க. பட் உங்களுக்கு கூஸ் பம்ப் சீன் எதுவுமே கிடையாது, கூஸ் பம்ப் கிடையாது, வைப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. நீ எதுக்கு அந்த படம் பார்க்குற? என் காசு 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேன், எதுக்கு அந்த படம் பார்க்குறேன்? என் கூஸ் பம்ப்ஸும் இல்லை, வைப்பும் இல்லை, அப்படியே நார்மலாக போகுது படம், சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. என் படம் ரொம்ப லாக் ஆகிடும். லாக் ஆகலை, நீ என்ன சொல்லுது? பூமர் படம் மாதிரி இருக்கு, ஆதி காலத்தில் நடுவே படம் போடுது, ஆதி காலத்தில் நடுவே அந்த படம் பற்றி நீ என்ன இப்போ பார்க்கணும்? இப்போ இந்த காலத்துக்கு எத்தனை மாதிரி நடக்கணும்? அந்த காலத்துக்கு நல்லா பண்ணியிருக்காரு நம்ம பிரசாந்த் சார், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இதே அப்பா பையன் டேரக்ஷன் எப்படி? நல்லா தான் இருக்குது. அவர் தியாகராஜன் சார் சினிமாவில் பல வருஷமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட்டு அதாவது இப்போ கேஸ்டிங் ரொம்ப கம்மிங்க, க்ரௌடு காமிக்கிறதுல அதெல்லாம் இவ்வளோ கதை இந்த அழகாக இதை வச்சு அழகாக முடிச்சுறாங்க. இது ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இதே படம் லாக் ஆகிற இல்லை பார்க்கலாம், பொறுமையாக இருக்குது தான் நான் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. எல்லாம் சீரியல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ பேர் வீட்டில், எத்தனை எபிசோடு பார்க்குறாங்க, 3-4 வருஷமாக ஒரே சீரியலில் பார்த்துருக்குறாங்க. போன வருஷம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க இந்த வருஷம் வரைக்கும் ப்ரெக்னெண்ட், அதெல்லாம் பொறுமையாக பார்க்குறாங்க. இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா நல்லா தான் இருக்கும். இதே நவரத்னாயன் அவங்க அவர் நடிச்சிருக்கிறாரு, அவரும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. இது சிம்ரன் வந்து சிம்ரன் கிராமம் எப்படி இருக்கு? அவங்களும் நல்லா சூப்பராக வெளியே கரெக்டும் பக்காவாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். வர படத்தில் பிரசாந்த் ஓகே பிள்ளம்மா பிரசாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா 50வது படம் அனுதாங்க அண்ணன். ஸோ பிரசாந்த் சார் புது நடிப்புன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து 50வது படம் எடுக்கும்போதே வந்து பார்த்து பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஹிந்தியில் வந்து நல்லா வந்து படம் ஹிட்டு, மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃப்ளாப்பு. ஸோ வந்து அவர் என்ன பண்ணியிருக்கலான்னா கண்ணு தெரியாத சீன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அவர் பெட்டராக சார் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸோ சமுத்திரகணி சாருக்கு போலீஸ் கெட்டப்பு,
ஸோ இவங்களுக்கு சிம்ரா மேடக்கும் போலீஸ் கெட்டப் அதில் எல்லாருக்குமே சரிடாக்கா. அதுமாரி வந்து யோகி பாபு பார்த்தீங்கன்னாக்கா காமெடி ஆக்டரு, காமெடி ஆக்டருக்கு போய் பஞ்சு கொடுத்துக்கிறாங்க. அதில் பஞ்சு வந்து ஒர்க் அவுட் ஆகலை சாருக்கு பொறுத்த வரைக்கும், எனக்கு பொறுத்த வரைக்கும் சார் யோகி பாபு சார் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அதுமாரி வனிதா மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கார்த்தி சாரும் சரி, அவர் நடிப்பு சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவர் எல்லாமே கலக்குவார் எல்லாமே. ஸோ படம் வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சிருக்கலாம்னு தோணும் உண்மையிலே ஆடியன்ஸுக்கு. இல்லையா அப்பா பையன், அப்பா வந்து பையனை வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த காம்போ எப்படி இருக்குது? அந்த காம்போ அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய படம் எடுத்துக்கிறாரு. அப்பா வந்து அவர் வந்து சார் வந்து அப்போ அபதி படம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. எனக்கு பிரசாந்த் சார் படம்னா எனக்கு உயிர் உண்மையிலேயே. அப்போலாம் வந்து சிம்ரா மேடமும் சத் இவர் பிரசாந்த் சாரும் ரெண்டுமே பேரும் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 7-8 படம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே. அந்த படம்லாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி பார்ப்பேன். இந்த படம் அவர்